வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை. பெரிய பரிசு, யாருக்கு யார் பரிசு கொடுத்தாங்கன்னு பார்க்கலாமா? மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்த நாள் விழாவாம், அவருக்கு அவரோட பிறந்தநாள். ஸோ அதனால் நகரத்தில் எல்லா இடத்துலையும் தோரணும், வீட்டிலலாம் அலங்காரம், மக்கள்லாம் தன்னோட பிறந்தநாள் போல் மன்னரோட பிறந்தநாள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ மறுநாள் காலம்புற பிறந்தநாள்லாம் முதல் நாள் இரவே வீதிகள், வீட்டில் வீதியை ஃபுல்லாக பாடல் நிகழ்ச்சி, வான வேடிக்கை, அப்போல்லாம் அதுதான் ஸ்பெஷல். அரண்மனையில் வந்து வெளிநாடுலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஏகபோகமாக தடபுடலாம் சாப்பாடு எல்லாமே நடந்தது. மறுநாளில் வந்து ஏன்னா அரசருக்கு பிறந்தநாள் இல்லையா, ஸோ அரசருக்கு மரியாதை செலுத்தணும், அதனால் வெளிநாடுலேருந்து வந்த அரச பிரதானிகள் எல்லாம், அரசர்கள் எல்லாம் தங்கள் நாட்டு மன்னர் அனுப்பிய பரிசுகளை எல்லாம் கொடுத்தாங்க. நிறைய பொன் பொருள், தங்கம், நிறைய விஷயங்களை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பிறகு அரச பிரதானிகள் அப்புறமா பொதுமக்கள், ஏன்னா அவங்க பொதுமக்களுக்கும் ஆசை இருக்கும், அதனால் அவங்களும் அவங்களால முடிஞ்ச பரிசுகள் எல்லாமும் மன்னருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அரசரோட நெருங்கிய நண்பர்கள் தங்கள் பரிசுகளை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பெரியதொரு பொட்டலத்தோட, ஒரு பெரிய பொட்டலத்தோட படத்தில் பாருங்களேன், தெனாலிராமன் உள்ள நுழைஞ்சாராம். அரசர் உட்பட எல்லாரும் வியப்புடன் பார்த்தாங்களாம், இருக்கிறதுலே பெரிய பரிசு அதுதான், ஏதோ தெனாலிராமன் பெருசாக பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. மற்றவர்களிடம் பரிசை வாங்கி தன் அருகே வைத்த மன்னர் தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு போட்டு, அதாவது மற்றவங்கெல்லாம் கொண்டு வந்த பரிசை வந்து தன் கிட்ட வச்சுக்கிட்டார், தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலத்தை மட்டும் உடனே பிரிக்கணும்னு ஆசை, ஆவலோட அந்த பொட்டலத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கிட்ட பிரிச்சிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். தெனாலிராமனும் தயங்காமல் பொட்டலத்தை பிரிச்சுட்டான். பிரிச்சுக்கிட்டே இருக்கான், பிரித்து 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 பார்க்குறான். அப்போ பிரிக்க பிரிக்க தாழை மடல்களும் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. பரிசு பொருட்கள் என்னன்னே தெரியல, அந்த பரிசு பொருள் என்னன்னே தெரியல, எல்லோரும் அதையே ஊத்து ஊத்து பார்த்துட்ருக்காங்க. இன்னமும் பெரிய விஷயம் இருக்குது, இன்னமும் பெரிய விஷயம் இருக்குது. கடைசியாக ஒரு மிகச்சிறிய பொட்டலத்தில் இருந்ததை மன்னர் வந்து பிரித்தார். அதற்குள்ளே அந்த பொட்டலத்துக்குள்ளே என்ன தெரியுமா, காய்ந்த புளியம்பழம், என்னது காய்ந்த புளியம்பழம் இருந்துதான். அவையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரே சிரிச்சுட்டே இருந்தாங்களாம். அரசர் வந்து கையமர்த்திட்டு, எல்லோரும் கம்மன் இருங்க, தெனாலிராமன் எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அவன் கொடுத்த பரிசு சின்னதாக இருந்தால் கூட அதற்கு அவன் கொடுக்க போகும் விளக்கம் பெருசாக இருக்கும், இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ராமா இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்னப்பா, நீ எப்போதும் அறிவேலையாச்சே, நீ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பிய. எப்போதுமே தெனாலிராமனோட வேலை அதுதான், ஒரு காமெடியான ஒரு விஷயம் சொன்னாலும் அதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும். இப்போ தான் தெனாலிராமன் ஆரம்பிக்கிறார், அரசே ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தை விளக்கும் பழம் தான் இந்த புளியம்பழம். மன்னராக இருப்பவர் எப்படி இருக்கணும், உலகம் என்ற புளிய மரத்தில் காய்க்கும் பழத்தை போன்றவர், அவர் பழத்தின் சுவையைப் போல இனிமையானவராக இருக்க வேண்டும். புளியம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கணுமா மன்னரும். அதே நேரத்தில் ஆசா பாசங்கள் என்ற புளியம்பழ ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும். ஆக்சுவலாக அந்த புளியம்பழம் வந்து ஓடோட ஒட்டாது, தட்டின வழியை ஈஸியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி ஆசைகளோட மன்னர் இருக்கக்கூடாது என் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன், புளியம்பழமும் ஓடும் போல நீங்கள் இருங்கள். ஸோ இதிலேருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மற்றவங்க எல்லோரும் கை தட்டி சிரித்தாங்க. மன்னர் வந்து ஆசனத்தை விட்டு, அவரோட சிம்மாசனத்தை விட்டு எழுந்து வந்து தெனாலிராமனை தழுவிட்டு, ராமா எனக்கு சரியான புத்தி புகட்டினே, ஒரு பிறந்தநாள் விழாவுக்கா இத்தனை ஆடம்பரம் தேவையில்லையே, எதுக்கு போய் நான் இவ்வளோ ஆடம்பரம் பண்ணேன், நிறைய பணம் வேஸ்ட்டு, பொதுமக்களோட பணமும் வீணாகும்படி செஞ்சிட்டேன், நிகழ்ச்சிகளெல்லாம் நிறுத்துங்க, இனி பிறந்தநாள் அன்று கோவிலில் மட்டும் அர்ச்சனை நடக்கும், வேறு எதுவுமே நடக்காது,
என்னோடய பிறந்தநாள் அன்னைக்கு கோவிலில் மட்டும் அடிச்சுட்டு நடக்கும், அவசியம் இல்லாமல் நான் பணத்தை ஆடம்பரமாக செலவு பண்ண மாட்டேன், இது மக்களோட பணம், கஷ்டப்பட்டு அவங்க சேர்த்தது, அதெல்லாம் நான் வீணடிக்க மாட்டேன். தெனாலிராமனோட துணிச்சலையும் சாதுரியத்தையும் எல்லாரும் பாராட்டி அவருக்கு தனக்கு வந்த பரிசு பொருட்களில் விலை உயர்ந்தவற்றை தெனாலிராமனுக்கு பரிசாக மன்னர் கொடுத்தார். ஓகேவா? ஸோ என்னதான் ராஜாவாக இருந்தால் கூட தேவையில்லாமல் எந்த விஷயமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதா இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? நன்றிம்மா.